வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்த பிரச்சனை மிக நீண்ட காலமாக இருக்கின்ற ஒன்று எனவும் அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்வது அவசியம் எனவும் நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அவர்களுடன் உரையாடி அவர்களின் பிரச்சனைகள் ஏதேனும் இருப்பின் அவற்றை தீர்த்து வைப்பதற்கு ஆலோசித்து உள்ளதாகவும் அவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்குவதற்காக முன்னூறு மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லும் போது குறித்த இடங்களின் மிக முக்கியமான அதிக தேவைகள் குறித்தே கவனம் செலுத்துகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தனக்கு இருபத்தோரு நிறுவனங்கள் இருக்கின்றது எனவும் அவைகள் நிறுவப்பட்டதற்கான காரணங்களும் நோக்கமும் இருக்கின்றன எனவும் தெரிவித்த அமைச்சர் அந்த குறிக்கோளை நோக்கியே செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் රුණணත් රමුණු කර න්න ඕන.